கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. மணிஷா, தற்பொழுது இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நீடிப்பது காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் இதன் காரணமாக தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய மழை எச்சரிக்கைக்கும் எங்கெல்லாம் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற அறிவிப்பினை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறது. அதில் இன்றைய தினம் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், கடலூர், அரியலூர், கன்னியாகுமரி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், மற்ற தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி உட்பட தமிழகத்தின் தென் மாவட்டங்களும் கூட பெரும்பாலான இடங்கள்ல மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நாளைய தினமும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள்ல இடிமுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், வட தமிழக மாவட்டங்கள்ல குறிப்பா வட தமிழக கடலோர மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுரை அந்த போன்ற புதுக்கோட்டை, தேனி, தூத்துக்குடி ஆகின்ற போன்ற மாவட்டங்கள்ல ஒரு இடங்கள்ல இடிமுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினத்திலிருந்து தமிழகத்துல வடகடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகாத சூழல் அந்த மழை வாய்ப்பை குறைச்சிருப்பதாகவும், இருந்தபோது இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கனமழை என்ற அளவில் வட மாவட்டங்கள்லயும் ஒரு சில உள் மாவட்டங்கள்லயும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வரக்கூடிய 29ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் கனமழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. குறிப்பா தமிழகத்துல காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 27ஆம் தேதி இருப்பதாகவும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்கள்ல 28ஆம் தேதி மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி சென்னை உட்பட அதனை சுற்றக்கூடிய திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல இந்த வரக்கூடிய 26ஆம் தேதியிலிருந்து கனமழை என்ற அளவில் மட்டுமே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், கடந்த காலங்களில் அதாவது கடந்த 7ஆம் தேதி பெய்தது போன்றோ அல்ல அதுக்கு பிறகாக 13ஆம் தேதிக்கு பிறகாக பெய்தது போன்றோ ஒரு கனமழையோ மிக கனமழையோ அதிக கனமழையோ பெய்யாது. கனமழை என்ற இயல்பான வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய அளவிலான மழை மட்டுமே பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னைக்கு அடுத்த 48 மணி நேரத்துல வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்கள்ல இடிமுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் வங்கக்கடல் பகுதிகளில் இன்றைய தினமும் நாளைய தினமும் குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழகத்தின் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதனாலையும், 27ஆம் தேதி குமரிக்கடல், மாலத்தீவு பகுதிகளில் இதே போன்ற காற்று அளவு வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், 29ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதனாலும், இந்த பகுதிகளில் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் வரக்கூடிய 29ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதியில ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அது அந்த உருவாகிய நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்குள்ளாக அதாவது 29ஆம் தேதி உருவாகிறது, அதனை தொடர்ந்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்குள்ளாக அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் எனவும், அந்த அது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய சூழல்ல வங்கக்கடல்ல இன்றைய தினம் உருவாவதாக எதிர்பார்க்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவில்லை எனவும், 29ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் கடற்பகுதிகளை உருவாகக்கூடிய சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தொடர்ந்து வானிலை மாற்றங்களை கண்காணித்து வருவதாகவும், மழைக்கான வாய்ப்பை முன்கூட்டி அறிவிப்பதற்கான அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் வானிலை ஆய்வு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. மணிஷா, மணிக்கம் இந்த விவரங்களை இன்னும் விரிவாக கூறுங்கள். மணிஷா, அதாவது கடந்த 13ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி கரையை கடந்திருந்தது, அதனை தொடர்ந்து 18ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டு அது மண்டலமாக கடந்தது. இதை தொடர்ந்து இந்த மாதத்தில் 3ஆவது முறையாக வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி
உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. இந்த நிலையில அது வளிமண்டல சுழற்சியா மட்டுமே கரையை கடக்கக்கூடிய சாதகமான சூழல் நிலவுவதாகவும், அதை வலுப்படுத்தக்கூடிய அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதை உருமாற்றக்கூடிய காரணிகள் எதுவும் இல்லை என்பதனாலும் அதனுடைய வலு வெறும் வளிமண்டல சுழற்சியாக மட்டுமே இருக்கும் எனவும் தற்போது அந்த ஆய்வுகளின் முடிவு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியினால இன்று உருவாக இருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகாது என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. மேலும் அந்த பகுதியில் நிலவக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி வளிமண்டல சுழற்சியாகவே அதே பகுதியில் நீடிக்கிறது எனவும், அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்துடைய தென் தமிழக கடலோர பகுதி வரையிலும் இலங்கை ஊடாக வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்வதாகவும், ஆனால் மழையினுடைய தீவிரத்தின் தன்மை குறைஞ்சிருக்கு என வானிலை தெரிவித்தது. குறிப்பா வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல கன முதல் மேகன மழைக்கான வாய்ப்பு இருப்பதா எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த வானிலை சூழல்ல தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மட்டுமே நமக்கு மேக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை உட்பட சில மாவட்டங்களுக்கு கனமழை என்ற அளவில் மட்டுமே மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நமக்கு சென்னை உட்பட மாவட்டங்களுக்கு நாளைய தினத்திலிருந்து கனமுதல் மேக கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த பகுதிகளுக்கு கனமழை மட்டுமே பெய்யும் எனவும், மழையினுடைய தீவிரம் குறைந்து அது மிக கனமழைக்காக முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக நமக்கு இந்த மழையினுடைய வாய்ப்புகள் வட மாவட்டங்களில் குறைந்திருந்தாலும் தென் மாவட்டங்கள்ல அதே அளவுக்கு அந்த மழை வாய்ப்பு நீடிப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இன்றைய தினம் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும், அதே போன்று நாளைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும், 27ஆம் தேதி காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்ல மட்டும் மேக கனமழை பெய்யக்கூடும் எனவும், ஆனால் அதே வேளையில அந்த 27ஆம் தேதி அதே வேளையில சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் ஆகிய இந்த வடகடலோர மாவட்டங்கள்லயும், சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்லயும், கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை மட்டுமே பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல 28ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்கள்ல இந்த மேக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல இந்த 5 நாட்களுக்கும் நமக்கு கனமழை நீடிப்பதாகவும், மேக கனமழை 4 நாட்களுக்கு நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த தெற்கு வங்கக்கடல நிலவக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென் தமிழக கடலோர பகுதி அருகே வந்தாலும் அதற்கு பிறகு அதனுடைய விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.